ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கேஷ் கேஃபே ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து வீக்லி மீல் ப்ரிப்ரேஷன் ஐடியாஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நான் எப்படி ப்ரீ பிளான் பண்ணியிருக்கேன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த ஐடியா தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஒன் வீக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் அதை எப்படி குக் பண்ணலாம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கிளியராக கொடுத்துருக்கேன் ஸோ காய்கறி வந்துட்டு எவ்ரி வீக்கெண்ட் வந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ அந்த வீக்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன் ஸோ ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஸோ லாக்டவுன்னால் நான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இட்லி மிளகா பொடி ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ நம்ம வந்து மார்னிங் இட்லிக்கு தோசைக்கு அப்படி இடியாப்பம் அப்படி இல்லைனா நம்ம ரவை தோசை அதெல்லாம் செய்கிறமோது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு வேர்க்கடலை அப்புறம் ஒரு பத்து வர மிளகா அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இதில் புளி ஸோ இப்போ இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ கருவேப்பிலையை சேர்த்துட்டு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடைசியில் வந்துட்டு உப்பும் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்ல உதவ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு இது ஒரு ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஒன் வீக்குக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த இன்னொரு பாட்டிலில் போட்டு வெளியில் வச்சுக்கலாம் இன்னொன்று வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன் மந்த்து டு டூ மந்த்ஸ் வரைக்குமே நம்ம இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் புளி பேஸ்ட்டு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த புளி பேஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும் ஸோ நம்ம வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு அப்புறம் புளி கொழம்பு அப்புறம் காரக்குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம குயிக்காக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் ஸோ இது அவ்வளோ டைம் கூட எடுக்காது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் புளி எடுத்துக்கிறேன் ஸோ அந்த புளியை வந்துட்டு லைட்டாக நம்ம கழுவிக்கலாம் கழுவிட்ட பிறகு இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம கழுவி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த புளி முழுங்குற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு விசிலுக்கு நம்ம இதை விட்டு எடுத்துடலாம் இல்லைனா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்குமே லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா புளி வந்து நல்லா குழஞ்சிட்டு வந்துட்டுருக்கு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மூலம் லைட்டாக இதை வந்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபில்டர் கூட பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த அரைச்சதே வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம ஜாரில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கெட்டே போகாது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் வரைக்குமே நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த குழம்புக்கெலாம் போடும்போது இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் நம்ம எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம சாம்பார்லேயோ இல்லை காரக்குழம்புலையோ இல்லை ரசத்துலேயோ அந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ஸோ இது வந்துட்டு ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும் நம்ம சமைக்கும்போது ஸோ இந்த ட்ரிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஒன்ஸ் இது நல்லா ஃபில்டர் ஆன பிறகு இப்போ இதை கிளாஸ் ஜாரில் போட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த பெரிய ஜேரில் இருக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்காக வச்சுட்டேன் சின்ன ஜார் வந்து ஒரு இந்த வீக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நான் அடுத்ததான் வந்துட்டு ரவையை வந்துட்டு நல்லா லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக இதை வறுத்துட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ அந்த வீக்கு குக்கிங்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெஜிடேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட்ஸுமே நான் வாங்கிடுவேன் ஸோ சாட்டர்டே அன்னைக்கு வாங்கிட்டு எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன் ஸோ வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆனாலும் அந்த காய் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே ஆகாது ஸோ நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கீரையை வந்துட்டு நல்லா கில்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே வச்சுருக்கேன் ஸோ வாஷ் எதுவும் பண்ணலை அன்வாஷ்டாகவே நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ கீழே வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் மேலேயும் வந்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுட்டு இது ஒரு ஆர்டிக் கண்டெய்னர் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒன் வீக் டு டூ வீக்ஸ் வரைக்கும் இந்த கீரை வந்து வாடாது அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ நான் இருக்க இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும் ஸோ அந்த கே கருவேப்பிள்ளைய வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாப்கின்ல போட்டுட்டு நல்லா இதை வந்து நம்மளோட ஃபேன் காத்திரி நல்லா ஆற விட்டுறலாம் ஸோ அந்த கருவேப்பிலை இலையில் வந்து எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது ஸோ தண்ணியெல்லாம் நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் வெறும் இலையை மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒன் மந்த் டு டூ மந்த் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இலை அண்ட் பச்சை மிளகா வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட காம்பை எடுத்துகிட்டு இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எடுத்துகிட்டு ஒரு தடவை ஜஸ்ட் லைட்டாக நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ அண்ட் கொத்தமல்லியும் புதினாவையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை லைட்டாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் எதுவும் பண்ணல அப்படியே தான் நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஸோ யூஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கீழே இருக்கிறது அந்த தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத மட்டும் நான் இந்த மாதிரி லேயர் லேயராக வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மொத்தமாக நம்ம ஒரேடியா நம்ம டம்ப் பண்ணோம்னா அந்த இலை வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி லேயர் லேயராக நீங்கள் அந்த திஷு பேப்பர் வச்சுட்டு மேலே ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ வெஜிடேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து க்ரீன் லீஃபி வெஜிடேபிள்ஸ் நான் மோஸ்ட்லி நான் எடுத்துப்பேன் ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெஜிடேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அந் அன்னைக்கு சீசனபிளாக என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அந்த வெஜிடேபிள்ஸ் வந்து நான் யூஸ்வலாக எடுத்துப்பேன் ஸோ மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கனா க்ரீன் லீஃபி தான் நான் மோஸ்ட்லி நான் எடுத்துப்பேன் நான் ஸோ அதே மாதிரி வீக்கெண்ட்ஸே நம்ம எல்லா வேலையுமே ஒரே டைமில் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த டைமும் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டோ இல்லை சாங்ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டு இல்லை நம்மளுக்கு பிடிச்ச வெப் சீரீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு பார்த்துட்டு அந்த பூண்டெல்லாம் உரித்து முடிச்சுருவேன் ஸோ இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தண்ணியில் வந்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு வந்து அந்த பூண்டை வந்து ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அதை உரிச்சிங்கன்னா சீக்கிரமேட்டே உறிஞ்சிரும் ஸோ அந்த ஸ்மெல் அந்த மாதிரி எதுவும் வந்து கையில் இருக்காது ஸோ அதே மாதிரிட்டு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஆகிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கையில் ஃபீல் ஆகாது குயிக்காக இந்த வேலை முடிஞ்சிடும் ஸோ ஒரு பாட்டிலில் வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தினமும் நம்மளுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அதனால் அது ஒரு தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு தனியாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைக்கும் போது அதில் கொஞ்சமாக ஹாஃப் லெமன் ஜூஸ் நம்ம வெட்டுக்கலாம் ஸோ நம்ம அதை அரைச்சிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது அதே கலர்லேயே இருக்கும் அதுக்காக தான் அந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது ஸோ தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி பூ பூவாக திருவி எடுத்துருக்கேன் ஸோ மோஸ்ட்லி வந்து எனக்கு தேங்காய் பீஸோடு எனக்கு இந்த மாதிரி பூ பூவாக திருவி வைக்கிறது தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சட்னி அரைக்கிறதா வந்து இது ஃப்ரீசர்லேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம சட்னி அரைச்சோம்னா சீக்கிரமேட்டு சட்னியாக அரைஞ்சிடும் அதே மாதிரி குழம்புக்கு அதுக்கப்புறம் பொரியலுக்கு இதுக்கெலாம் போடுறதுக்கு எனக்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் திருவி எடுத்து வச்சுப்பேன் அண்ட் அடுத்ததான் கேரட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்துட்டு நான் ஜூஸ்க்காக நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் இதை கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இது வந்துட்டு கெட்டு போகாது ஸோ ஒன் மந்த் ஆனாலும் இந்த கேரட் வந்து அப்படியே இருக்கும் ஸோ மீதி இருக்க கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா டிஷ்யூ பேப்பரில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வெஜிடபிள் பேக்கில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக வந்துட்டு இப்போ இது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நான் அதை மேக் பண்ணி போடுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்